அண்ணல் இழந்த மனிதனை வைத்து ஆண்டவரால் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அண்ணல் வேணும், நம்ம ஜபத்துல ஒரு அண்ணல் வேணும், நம்முடைய ஆராதனையில ஒரு அண்ணல் வேணும், நம்முடைய பார்வையில ஒரு அண்ணல் வேணும். சார்ல்ஸ் ஃபின்னி, எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க சார்ல்ஸ் ஃபின்னி? அநேகமா அவர் தான் பிரஸ்பைடேரியன் சர்ச்சோட ஃபவுண்டர் நினைக்கிறேன். அமெரிக்காவில் அவர் ரெண்டு காரியத்தை அதிகமா பண்ணுவாராம், அதிகமாய் ஜெபிப்பார், அதிகமாய் பிரசங்கிப்பார். ஒரு நாள் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது எதுக்கு ஒரு மந்திரவாதி உட்கார்ந்து அப்படியே குறி சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறான். யாரெல்லாம் அவனுடைய கண்களை பார்க்கிறார்களோ அவனெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். சார்ல்ஸ் ஃபின்னி வந்தாரு பாருங்க. சார்ல்ஸ் ஃபின்னி ரொம்ப ஆர்டினரி நார்மலான ட்ரெஸ் போடுறவர், பெருசா கோட்டு சூட் எல்லாம் போடாம உங்க ஐயாவை மாரி ரொம்ப எளிமையா இருக்கவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எளிமையா இருக்கவங்களுக்கு தான் எழுப்புதல் புறப்படும். நீங்க வேற மாதிரியா கற்பனை பண்ணாதீங்க. The way of God is very simple and humble. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய ஆரம்பம் சின்னதா தான் இருக்கும், ஆண்டவருடைய வழிகள் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுநாதர் எதுல வந்தாரு? ரெண்டு புறா குஞ்சு வாங்க கூட காசு இல்லாத குடும்பத்துல பிறந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? சரி, அந்த சாப்டர் அப்படியே இருக்கட்டும். சார்ல்ஸ் ஃபின்னி ஒரு சாதாரண ஒரு உடுப்பு உடுத்திட்டு உட்காந்துருக்காரு. எல்லாரும் பாக்குறாங்க இந்த சார்ல்ஸ் ஃபின்னிக்கு என்ன சொல்ல போறான் அந்த மந்திரவாதின்னு. சார்ல்ஸ் ஃபின்னிய பார்த்த உடனே இவன் பிளாட் ஆயிட்டான். பிளாட் ஆகி கத்துறான், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும். இந்த சார்ல்ஸ் ஃபின்னி ஒரு நாள் ஸ்பின்னிங் மில்லுக்குள்ள போனாரு. அங்க இவருடைய இயல்பான தாடி வச்ச தோற்றத்தை பார்த்த நம்முடைய சகோதரிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வாலிப பிள்ளைகள் இந்த ஐயாவை கை காட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு ரெண்டு சகோதரிகள் மட்டும் கவனிங்கம்மா, ரெண்டு சகோதரிகள் மட்டும் சார்ல்ஸ் ஃபின்னியோட கண்ணை உத்து பார்த்தாங்க, அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் ரெண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டாங்க, கீழே தரையில உருள ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவே நான் பாவி, என்னை இரட்சியும்னு சொல்லி. என்னடா நல்லா இருந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் உருள ஆரம்பிச்சிருன்னு சொல்லி எல்லாரும் வந்து எட்டி பார்த்தாங்க. பாத்தீங்களா, இவங்க மேல இருந்து அண்ணா ஆயிட்டீங்க, அப்படி அவங்க மேல பிடிச்சது. இப்ப கம்பெனியே உருள ஆரம்பிச்சிச்சு. என்னடா ஒரே அழுகையின் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி கிராமங்கள் வந்து அந்த கம்பெனியை எட்டி பார்த்துச்சு பாருங்க, அப்படியே அவங்கள பிடிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? சார்ல்ஸ் ஃபின்னியின் கண்கள் அக்கினி ஜுவாலையாய் மாறி இருந்தன. இன்றைக்கு நாம் அக்கினி ஜுவாலையாய் மாற ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பார்வை அக்கினி ஜுவாலையாய் மாறட்டும், நம்முடைய பேச்சு அக்கினியாய் மாறட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க நம்ம அக்கினி ஜுவாலையா மாறணும் நீங்க கேட்டீங்கன்னா, அக்கினி ஜுவாலையில தான் தேவன் தரிசனம் ஆவார். ஆமென் சொல்லுங்க.